வணக்கம் அன்பு ராகம் நேயர்களே. ஸோ எஜுகேஷன் எக்ஸ்போ அப்படின்னாலே உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கும், ராகம் தொலைக்காட்சி மற்றும் ஒமேகா ஈவெண்ட்ஸ் நடத்தக்கூடிய எஜுகேஷன் எக்ஸ்போ எப்படி இருக்கும்னு. இதில் இந்த கல்லூரியில் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுகிறப்போ உடம்பு சரியில்லை இருந்தாலும் இந்த எஜுகேஷன் எக்ஸ்போ ஒரு டைமாக நான் வந்து பார்த்துடணும் அப்படின்னு அங்கேருந்து வந்திருக்காரு. ஸோ அதை பாருங்கள், அந்த எஜுகேஷன் எக்ஸ்போ மேலேயும் மாணவர் மேலேயும் இருக்கக்கூடிய அன்பும் அக்கறையும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு. இப்போ முன்னாடி கேட்டேன் சார்கிட்ட, சார் உங்கள் கல்லூரியை பற்றி சொல்கிறீங்களான்னு. நான் மோட்டிவேஷன் சொல்லிடுறேன், டைம் கிடைக்கிறப்ப எங்கள் கல்லூரியை பற்றி சொல்லிடுறேன்னு ரொம்ப எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஜெனுவினாக சொல்லியிருந்தார் திரு சுரேஷ்குமார் அவர்கள். ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேயர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அர்ஜுன் கல்லூரி பொறியியல் கல்லூரியோட சேர்மன் சார். சார், எப்படி நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டு? இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த எவ்ரி இயர் வருடா வருடம் இந்த மாதிரி ஒரு கல்வி கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், அது மட்டுமல்லாது இந்த ஒமேகா ஈவெண்ட்ஸ் நண்பர்களுக்கும் நிச்சயமாக என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இந்த நீங்கள்லாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க, எனக்கு வந்து எவ்வளோ தான் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான மாணவர்களை சந்திக்கிற அந்த நேரத்தில் உடம்பு சரியில்லைன்றதே மறந்து போயிடும். ஏனென்றால் நான் வந்து டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய மாணவன். ஓகே சார். நான் எம்இ படித்து கொண்டிருக்கிறப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் எனக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தார். அதனால் நான் வந்து டாக்டர் கலாம் அவர்களுடைய மாணவனாக இருந்து கொண்டு எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்றதை சொல்லக்கூடாது. ஓகே சார். இதுதான் என்னுடைய இது. மாணவர்களுடைய மென்டாலிட்டி அப்படின்னா, நாங்கள் படிக்கிற காலத்தில் நீங்கள் கேட்ட குவஸ்டினுக்கு வரேன், அந்த காலத்தில் எல்லாம் நாங்கள் எல்லாம் தேடி தேடி போகணும். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா 3 கிலோமீட்டர் நடக்கணும், 5 கிலோமீட்டர் நடக்கணும். கல்லூரிக்கு போகணும்னா கண்டிப்பாக வந்து அந்த ஊரில் அந்த கல்லூரி இருக்காது, வேறு ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, அந்த எல்பிஜின்னு சொல்லுவாங்க, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், இதெல்லாம் வந்ததுனால உங்களுக்கு அருகிலேயே எல்லாமே கிடைக்குது. இது வரமா சாபமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. ஓகே சார். அது வரமா எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இன்றைக்கு என்னை கேட்டால் அது வந்து ஒரு சாபமாக தான் இருக்குது. எல்லாமே கேட்ட உடனே கிடைப்பது என்பது ஒரு மோசமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். ஓகே சார். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் தேட ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் அதுக்கு தேடி தேடி நம்ம போனோம்னா நிச்சயமாக அந்த விஷயத்துக்கான அருமை புரியும். இப்போ ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது, அது ஒரு தவறான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஓகே சார். இல்லை, அருமையான ஒரு விஷயம் கூட சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்ன ஒரு இன்சிடென்ட் கூட ஞாபகம் வருது. இந்த பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் கிடைக்கவே இல்லை, கிடைக்காது. அது அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கும் ரெடியாக இருந்தாங்க, க்யூவில் நின்று வாங்குறதுக்கும் ரெடியாக இருந்தாங்க. அப்போ அந்த பெட்ரோல் அருமை தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஓ பெட்ரோல் வந்துட்டு இவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் அருமையான ஒரு விஷயம் தான் சார். நிறைய கல்லூரிகள் வரப்போ இந்த மாணவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு குறைவாகவே இருக்குது அப்படின்னு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றப்போ ஒருவேளை மாணவர்களுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்களா சார்? இவ்வளோ கல்லூரிகள் இருக்குது, இவ்வளோ இன்ஜினியரிங் கல்லூரி இருக்குது, எப்படி ஒரு தரமான கல்லூரியை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு? நண்பர் ஸ்டீஃபன் கேட்ட கேள்வி வந்து மிக பிரமாதமான கேள்வி. இந்த உலகம் முழுக்க எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் அது. இந்த இன்ஜினியரிங் எஜுகேஷன் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். அதுக்காக வேண்டி நான் எந்த ஒரு படிப்பையும் நான் குறை சொல்லவில்லை. அது மருத்துவ படிப்பாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்பாக இருந்தாலும் சரி, அது பொறியியல் துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், நிச்சயமாக வேலைவாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இப்போ நீங்கள் பொறியியல் துறையை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. இன்றைக்கு இருக்கிற அனைத்து விதமான கல்லூரிகளும் என்ன செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்னால் 4 வருஷம் நல்ல மார்க்கை எடுக்க வச்சு சர்டிஃபிகேட்டோடு வெளியில் அனுப்புகிறாங்களே ஒழிய, அவர்களுக்கு உண்டான அந்த அறிவு, அடிப்படை அறிவு, பொறியியல் அறிவு, அதாவது ப்ராக்டிக்கல் நாலேஜ், அது கொடுக்கறதே கிடையாது. அதை மாற்றுறதுக்காக தான் எங்களை மாதிரி ஒரு சில கல்லூரிகள் வந்து அதற்கான முயற்சியில் முன்மாதிரியாக நாங்கள் வந்து ஈடுபட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கல்லூரியில் அர்ஜுன் பொறியியல் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 3வது வருட மாணவர்களுக்கு OJTன்னு சொல்லுவாங்க, ஆன் தி ஜாப் ட்ரைனிங். ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னா, படிக்கும் பொழுதே ஒரு கம்பெனியில் வேலை செய்வார். இங்கே படிக்கிறார், காலேஜில் படிக்கிறார், அங்கே வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார். வேலை செய்கிறதுனால ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்குது, இந்த வேலை செய்கிறதுனால அவருக்கு சம்பளமும் கிடைக்குது. இன்னும் ஒரு பக்கம் அவருடைய மைண்டு டைவர்ஷனும் வேற எங்கேயும் போகாது. நீங்கள் வந்து சினிமாவுக்கு போகலாமா, நண்பர்களுடைய அரட்டை அடிக்கலாமா, இல்லை அங்கே போய் ஊரை சுற்றலாமா அப்படின்றதெல்லாம் இருக்காது. ஒரு ஒரு வித்தியாசமான முயற்சி. அந்த பொறியியல் துறைக்கு யாராவது வந்து ஒரு பெரிய வேல்யூ இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அதை நான் மறுக்கிறேன். என்ன காரணம்னா, பொறியியல் துறை அப்படின்னா ஒரு கடல் மாதிரி, மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு லிமிட்டட் ஸ்கோப்ஸ் இருக்கும். இன்ஜினியரிங் எஜுகேஷனை பொறுத்தளவில், இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தால் உள்நாட்டில் வேலை, மெடிசின் படித்தா ரொம்ப லிமிட்டடான ஸ்கோப்பு, கண்டிப்பாக பிஜி படித்தாகணும். பட் இன்ஜினியரிங் படித்தீங்க அப்படின்னா
அனைத்து நாட்டிலையுமே நீங்கள் உரிமையோடு போய் வேலைக்கு போகலாம். எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு விஷயம், பொறியியல் கல்வியை மதிப்பெண்களாக மட்டும் பார்க்காதீங்க, அதனுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜையும் சேர்த்து எடுத்துக்கணும். இதுதான் அனைத்து மாணவர்கள்ட்டையுமே நான் கேட்டுக்கிற, வேண்டி விரும்பி கேட்குற ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அருமையான ஒரு விஷயம் தான் சார். சார், இப்போ இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, டுவெல்த் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் மாணவர்களை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இங்கே டுவெல்த்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள். இப்போ இந்த 12 வருஷம் அதே ப்ராக்டிஸில் வந்துடுறாங்க, இந்த ஃபஸ்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் அதே ப்ராக்டிஸில் வந்துடுறாங்க. ஸ்டூடெண்ட்டு பாடத்தை படிக்கணும், மனப்பாடம் பண்ணும், எக்ஸாமில் எழுதணும், நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு எல்லோரும் அதே மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து சடனாக உங்கள் கல்லூரிக்கு வந்து ஜாயின் பண்ணுறப்போ உங்கள் டோட்டல் மைண்ட் செட்டே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது சார். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அந்த கல்லூரியை வந்துட்டு இந்த மைண்ட் செட்டை ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறீங்க? இதுக்கு வந்து எங்களை மாதிரியான ஒரு கல்லூரிகள், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் டாக்டர் கலாமினுடைய மாணவன். நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அதை வந்து பார்த்து 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 அனலைஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகே சார். இதைத்தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நண்பர் ஸ்டீஃபன் கேட்ட மாதிரி ப்ளஸ் டூலேருந்து அடுத்து ஒரு விஷயத்தை தாண்ட போகிறாங்க. இதுக்காக வேண்டிய நாங்கள் பிரிட்ஜ் கோர்ஸ்னு ஒன்று வச்சுருக்கோம். ஓகே ஓகே சார். ஒரு 15 நாளைக்கு கண்டிப்பாக இன்ஜினியரிங்கான சப்ஜெக்டை, இன்ஜினியரிங்க்கு உண்டான சப்ஜெக்டை நாங்கள் டச்சே பண்ண மாட்டோம். சரிங்க சார். கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணோம். அதற்கு முன்னால் இந்த பிரிட்ஜ் கோர்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிற விற்பனர்கள், எக்ஸ்பர்ட்ஸ், அவங்கள கூப்பிட்டு இந்த துறைக்கு நான் வந்து சேர்ந்துருக்கிறேன், சிவில் இன்ஜினியரிங் துறையில் நான் வந்து சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னா, சிவில் இன்ஜினியரிங் துறையில் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் வந்து உங்களுக்கு வந்து முதல்ல இருந்தே கொடுப்பார். அதாவது 4வது வருட மாணவருக்கு போய் நீங்கள் பயிற்சி கொடுக்கறத விட முதல் வருட மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்து அதை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 4 வருட காலத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல பொறியாளராக வருவான். ஓகே சார். வெறுமனே இந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக வரமாட்டாங்க, இன்ஜினியராக வெளியில் வருவாங்க. ஓகே சார். இன்ஜினியர் அப்படின்னாலே ஒரு பொருளை உருவாக்குறவங்க தான். இன்னைக்கு இத்தனை விதமான இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், மட்டும் 550 பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன. இந்த 550 இன்ஜினியரிங் காலேஜஸ்லேருந்தும் வெளியில் வர்ற அந்த மாணவர்கள் என்ன உருவாக்கி இருக்கிறாங்க, ஒரு பெரிய குவஸ்டின் மார்க் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. நிச்சயமாக இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வெளியில் வரக்கூடாது, இன்ஜினியர்ஸ் வெளியில் வரணும். இதைத்தான் இந்த பிரிட்ஜ் கோர்ஸ், இந்த 15 நாள் ப்ளஸ் டூலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட், ஒரு மாறுபடுகிற அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு விற்பனர்களை எல்லாம், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வரவழைச்சு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோட்டிவேஷன் கொடுத்து அதை அப்படியே கேப்பை ஃபில் பண்ணுறோம். இதுதான் நம்ம கல்லூரியில், அர்ஜுன் பொறியியல் கல்லூரியில் பண்ணிகிட்ருக்குறோம். அதுவும் போக அர்ஜுன் பொறியியல் கல்லூரின்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து தொழிற்சாலை சார்ந்த கல்லூரி. எங்களுக்கு மட்டுமே 16 தொழிற்சாலைகள் இருக்கின்றன, மெக்கானிக்கல் தொழிற்சாலைகள் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பல முன்னணி கல்லூரிகளுக்கு நாங்கள் சென்று அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலையை கொடுக்குறோம். ஓகே ஓகே சார். மெக்கானிக்கல் துறை, சிவில் துறை, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறை, இந்த 4 துறைகளிலுமே எங்களுக்கு தொழிற்சாலைகள் இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து கல்லூரிகளுக்குமே இங்கே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அந்த டாப் காலேஜஸில் எல்லாம் டாப் ரெக்ரூட்டர்ஸ் லிஸ்ட்னு போட்டிருப்பாங்க, அந்த டாப் ரெக்ரூட்டர்ஸ் லிஸ்ட்டில் எங்களுடைய தொழிற்சாலைகளும் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்பவே பெருமை. ஓகே சார். இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் சார். ஏன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும், எப்படி ஒரு கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எப்படி ஒரு மாணவர்களை உருவாக்கலாம் அப்படின்னு. சார், இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜோட நேம், அட்வர்டைஸ்மெண்ட், பிராண்ட் நேம் இதை பேஸ் பண்ணியே தான் வந்துட்டுருக்காங்க சார். அப்படி இருக்கிறப்போ அந்த கல்லூரியில் படிக்கிறதுனால, ஏதோ ஒரு பிராண்டட் ஒரு கல்லூரி, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் பழமையான ஒரு கல்லூரின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு கல்லூரியிலையும் இப்போ புதுசாக வரக்கூடிய அந்த கல்லூரியிலையும் படிக்கிறதுக்கான வேறுபாடுகள் இருக்குங்களா சார்? ஏன்னா ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, பழசாக ஆக நேம் மட்டும்தான் ஸ்டாண்ட் ஆகிட்டே இருக்குமே தவிர அந்த குவாலிஃபிகேஷன் கொஞ்சமாக கம்மியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கும். சைக்காலஜிக்கலாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான அந்த பேலன்சிங் இருக்குங்க சார்? மாணவர்கள் எப்படி திங்க் பண்ண? நல்லா கேட்டிங்க. இன்றைக்கு எல்லாருமே பண்ணிட்டுருக்கிற ஒரு மிகப்பெரிய தவறு அது. அதான் மாணவர்கள் பண்ணக்கூடிய தவறு. மாணவர்கள் மட்டுமல்ல அந்த பெற்றோர்களும் சேர்ந்து பண்ணுற தவறு. சரிங்க சார். இந்த கல்லூரியில் படித்தா நல்லது, நான் 4 பேர்கிட்ட சொன்னால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. உண்மை அது அல்ல. வயசு ஆக ஆக ஃபீஸும் கூட்டிகிட்டே போகும். ஓகே சார். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து ஊடகத்துறையில் நீங்கள் இருக்கிறீங்க இருந்தாலும் நான் உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதா நினைக்காதீங்க. எந்த ஒரு கல்லூரி மிக அதிகமாக விளம்பரங்கள் செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அதிகமாக ஃபீஸை சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் டிப்ஸு, முக்கியமான டிப்ஸு. ஓகே சார். எந்த கல்லூரி அதிகமான விளம்பரங்கள் பண்ணுறாங்களோ இவங்க வந்து நிச்சயமாக மிக அதிகமான இந்த ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. எந்த கல்லூரி மிக குறைச்சலாக விளம்பரங்கள் இருக்கோ அந்த கல்லூரியில் நீங்கள் நேரில் போய் பாருங்கள். எது விளம்பரமாக இருக்கணும் அப்படின்னா, அந்த கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் தான் விளம்பரமாக இருக்க முடியும். அந்த மாணவர்கள்ட்ட போய் கேட்கணும், இந்த மாதிரிலாம் நீங்கள்
ப்ராஸ்பெக்டஸில் போட்டிருக்கீங்களே, இந்த ஃபேம்லெட்டில் போட்டிருக்கீங்களே, இந்த விளம்பர அந்த பேப்பரில் போட்டிருக்கீங்களே.